நீங்கள் எஸ்பிஐயில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிஷ்டே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. அதென்ன ரிஷ்டே சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம், இது யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு வந்து வேறு என்னெல்லாம் ஆட் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் இதில் கவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நீங்கள் எஸ்பிஐயில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட சேலரி அக்கௌண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரிஷ்டே சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக ஆயிடுவீங்க. ஸோ முதல்ல இதோட மெயின் பெனிஃபிட் என்னென்னு பார்க்கும்போது, ஒரு இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து கோல்டு வேரியண்ட், அதாவது எஸ்பிஐ வந்து நிறைய வேரியண்ட் ஆஃப் சேலரி பேக்கேஜஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கோல்டு வேரியண்ட் இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேரியண்ட்டோட சேலரி பேக்கேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் எஸ்பிஐயோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த ரிஜிஸ்டர் சேவிங்ஸ் ஸ்கீம் மூலமாக என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, ஒரு சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்கல்ல, அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அவங்க கூட சேர்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேருக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் வந்து இந்த ரிஷ்டே அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலமாக அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் அந்த அவங்க லிங்க் பண்ண 4 அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க 4 பேர் இவங்க எல்லாருக்குமே ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ கிடைக்க போகுது. அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டை அவங்க 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம், அதாவது மினிமம் பேலன்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜாக ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் மைனஸ், அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க ஆக்சிடென்டல் பர்பஸ்க்காக. அதுக்கப்புறமா லாக்கர், நம்ம ஒரு பேங்க்கில் லாக்கர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக அதுக்கு ஒரு டெபாசிட் அமௌண்ட் செலுத்துவோம். அந்த டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் எஸ்பிஐயில் லாக்கர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் இந்த ரிஷ்டேல லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 10% வரைக்கும் கன்செஷன் கிடைக்கும். ஸோ அந்த நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டிய அந்த தொகையிலிருந்து 10% வந்து கன்செஷனாக கொடுத்துருவாங்க. மிச்ச தொகையை நீங்கள் கட்டி நீங்கள் லாக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுவாக ஒரு பேங்க்கில் லாக்கர் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், எல்லா பேங்க்லையும் ஈஸியாக இப்போலாம் கிடைக்க மாட்டுது. அப்படி இருக்க சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கன்செஷனோட லாக்கர் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம்ஸை பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அதர் பேங்க் ஏடிஎம்மை பயன்படுத்துறீங்கனாலும் சரி, உங்களோட டிரான்சாக்ஷனுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே பிடிக்க மாட்டாங்க. பொதுவாக நம்மளோட என்ன பேங்க்ல வந்து ஏடிஎம் கார்டு வச்சிருக்கோமோ அந்த பேங்க் ஏடிஎம்மை யூஸ் பண்ணாமல் வேற பேங்க் ஏடிஎம்மை யூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷனுக்கு மேலே ஒரு பெனால்ட்டி பிடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எந்த பெனால்ட்டியும் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம்லையும் பணம் எடுக்கலாம், இல்லை அதர் பேங்க் ஏடிஎம்லையும் பணம் எடுக்கலாம். அன்லிமிட்டட் டைமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரிஷ்டேல வந்து லிங்க் ஆகிருக்கிற அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்புறம் செக் லீஃபும் வந்து இதுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் நெஃப்ட் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ரிஷ்டே அக்கௌண்ட்டோட லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா அதுலேயும் சில கன்செஷன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பிடிக்கிற அந்த சார்ஜஸில் உங்களுக்கு ஒரு கன்செஷன் கிடைக்கும். இதெல்லாம் தான் இந்த ரிஷ்டே அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சேலரி பேக்கேஜ், கோல்டுக்கு மேலே சேலரி பேக்கேஜ் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு 4 பேரை லிங்க் பண்ணிக்கலாம் இந்த ரிஷ்டே ஸ்கீமுக்கு கீழே. அந்த 4 பேர் யாராக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், உதாரணத்துக்கு அவங்களோட ஸ்பௌஸ் இல்லைனா அவங்களோட குழந்தைங்க இல்லைனா அவங்களோட பேரண்ட்ஸ், இந்த மாதிரியான அவங்களோட க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமில் லிங்க் பண்ண முடியும். இப்படி லிங்க் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் தான் கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது நமக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி லாக்கருக்கு கன்செஷன் இருக்குது. ஸோ ஒரு உங்களோட ஃபேமிலிக்கே இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட சேலரி அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐயில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு கோல்டு வேரியண்ட்டுக்கு மேலே சேலரி பேக்கேஜ் வாங்குற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியை இதில் லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த ரிஷ்டே ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கட்டாயமாக கிடைக்கும். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.